நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் அருகே ஊத்துக்குழி சாலையில் உள்ள எஸ் பெரியபாளையத்தில் போலி கிளினிக் ஒன்று நடத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நலப்பணிகள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அருண்பாபு தலைமையில் அப்பகுதியில் செயல்பட்ட நல்லாண்டவர் கிளினிக்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த கிளினிக்கை ராஜா என்பவர் நடத்தி வருவதும், மருந்தாளுநர் படிப்பு மட்டும் படித்த நிலையில் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததும், முறையாக மருத்துவம் படித்து பதிவு செய்த மருத்துவர்கள் பயன்படுத்தும் மருந்து மாத்திரைகளை நோயாளிகளுக்கு கொடுத்து சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டபோது ஆளர் நேட்டிவ் மெடிசின் முடித்து சிகிச்சை அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் ஊசி மருந்துகள் கழிவுகளை தொற்று பரவும் வகையிலும் தமிழ்நாடு பயோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சட்டப்படி கழிவுகளை அகற்றாமல் கையாண்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கிளினிக் சீல் வைத்து மூடப்பட்டது. இதுகுறித்து விசாரணைக்கு ராஜா திருப்பூர் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் அவர் மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததும் தெரியவந்தது. எனவே அவர் போலி மருத்துவர் என்பது உறுதியானதால் ஊத்துக்குழி காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட இணை இயக்குநர் மருத்துவம் கனகராணி புகார் அளித்துள்ளார். வணக்கங்க. ஆக்சுவலாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஆக்சுவலாக இது கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி போலி டாக்டர்களோட இது நடத்திட்டுருக்குது, செயல்பாடுகள் நடத்திட்டுருக்கிறத வந்து நம்ம திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக அப்பப்போ எங்களுக்கு கரெக்டாக அவர் நியூஸ் கொடுப்பார். அவங்க நியூஸ் கொடுத்த பேரில் வந்து நாங்கள் போய் ரெய்ட் பண்ணோம்னா அது 100% பார்த்திங்கன்னா ஒரு 75% அது உண்மையாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி நேற்று எங்களுக்கு வந்து இதை நம்ம மாவட்ட கலெக்டர் மூலமாக எங்களுக்கு வந்து 2 அட்ரஸ் கொடுத்தாங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ளாரே இந்த மாதிரி 2 குவாக் வந்து ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா தவறுகள் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து சாயந்தரம் 7:30 வந்து ஆக்சுவலாக எங்கள் டீம் வந்து போய் நாங்கள் கரெக்டாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணவே நாங்கள் போய் அதை அவங்களை பிடிச்சோம். அப்போ பார்த்தா அந்த ஒரு 2005 ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக பிஃபார்ம் படிச்சுட்டு ஏதோ ஒரு 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதோ படிச்சுட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அலோபதி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. பார்த்தா அவர் கிளினிக்கில் வந்து அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அலோபதி ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரியே இல்லை, ஒரு குவாக் மாதிரி தான், கோக்கார் செட்டப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறையா வந்து டம்ப் பண்ணியிருந்தாங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட் இப்போ எவ்வளோ 5 இயர்ஸாக எவ்வளோ சீரியஸாக போகுதோ அதுக்கு அவர் முக்கியத்துவமே கொடுக்காத மாதிரி டம்ப் பண்ணி வச்சுருந்தார். சிரிஞ்சு, ஓப்பன் வாய், ப்ரோக்கன் வாயில்ஸ் எல்லாமே வச்சுருந்தார். அப்போது அதே மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு வயல்ஸ் எல்லாம், மல்டி டோஸ் வயல்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அதெல்லாம் பார்த்தா நமக்கு பொதுமக்களுக்கு வந்து ஆகாத மெடிசின்ஸ், நமக்கு எல்லாமே ஒரு ஒரு வெல்பீயிங் கொடுக்குற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து நோவை வந்து நமக்கு ஜாஸ்தி படுத்துகிற தன்மை காமிக்குது இது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து இது கண்டினியூஸாக அவர் இயர்ஸ் டுகெதர் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் கேட்கவும் நாங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எங்களை யார் இது வரைக்கும் கேட்டதில்லை, அதனால தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப துணிஞ்சுவாக சொல்கிறாங்க. ஸோ என்னோடய இது என்னென்னா, நான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதை வந்து இந்த போலி டாக்டர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே மறுபடியும் அவங்ககிட்ட போகிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிளினிக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து, பொதுமக்களுக்கு வந்து நான் சொல்கிறது இதுதான், இவர் டாக்டர் இல்லை டாக்டர் ஆனவங்க தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு இவங்ககிட்ட போய் நான் நோவுகளை ஜாஸ்தி பண்ணி அப்புறமா போய் உயிரிழப்பு நிறைய ஏற்படுறது வந்து நம்ம தவிர்க்கலாம். இதே மாதிரி மறுபடியும் இன்னும் 2-3 அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் ஒவ்வொரு இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாகவே நாங்கள் இதில் வந்து ஒவ்வொரு ஊரில் எங்கெல்லாம் நியூஸ் வருதோ நாங்கள் ஒரு டீமாக போய், எங்கள் மெடிக்கல் டீமும் போய் வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸு, அதே மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் எங்களோடையே வருவாங்க. எல்லாமே சேர்ந்தே நாங்கள் ஒரு யுனைட்டடாக நாங்கள் வந்து நிறையா போலி டாக்டர்கள் பிடிச்சிட்ருக்குறோம். ஆனால் பொதுமக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு அவேர்னஸ் தெரியறதில்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது மீடியாஸில் பார்த்து நீங்கள் வந்து திருந்திட்டால் இன்னும் நல்லது. ஏன்னா அவங்க பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நாம் கொஞ்சம் இந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருந்தால் செயல்பட்டால் நல்லது. நேத்திக்கு போய் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல. நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கை நாங்கள் வந்து சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்.
க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு என்கொயரி வைக்கணுங்கிறக்காக அவர் ஏதோ சர்டிஃபிகேட் படிச்சிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னாருங்கிறக்காக அவரோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லி பார்த்ததில் அவர் பிஃபார்ம் மாத்திரம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து அலோபதிக்கான எந்த இதுவும் கிடையாது, ஆயுஷ் கூட சரியாக பண்ணலை. ஸோ இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம இதில் கூப்பிட்டு சப்போர்ட்டு கூப்பிட்டு இப்போ அவங்க வந்து இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அவங்கள இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போலி மருத்துவர் பேரில் தான் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.